பிரதமர் மோடியால் கடந்த ஆண்டு மகாராஷ்டிராவில் திறந்து வைக்கப்பட்ட மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் சிலை சரிந்து விழுந்து சுக்குநூறான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துதுர்க் மாவட்டம் ராஜ்கோட் கோட்டையில் உள்ள சத்ரபதி சிவாஜியின் சிலையை பிரதமர் மோடி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கடற்படை தின கொண்டாட்டங்களின் போது திறந்து வைத்தார். கடந்த சில நாட்களாகவே மகாராஷ்டிராவில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று மதியம் 1 மணி அளவில் 35 அடி உயரமான சத்ரபதி சிவாஜியின் சிலை கீழே விழுந்து சுக்குநூறாக நொறுங்கியது. சம்பவ இடத்திற்கு காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் நேரில் சென்று சேதத்தை மதிப்பீடு செய்து வருகின்றனர். சிலை சரிந்து விழுந்ததற்கான சரியான காரணத்தை நிபுணர்கள் தற்போது ஆராய்ந்து வருகின்றனர். சிந்துதுர்க் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையே சிலை சரிந்து விழுந்ததற்கு காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகள் சிலர் தகவல் கூறுகின்றனர். ஆனால் மாநில அரசின் அலட்சியமும் சிலையின் கட்டுமான தரம் மோசமாக இருந்ததாகவும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டில் சரிவர கவனிக்காததால் தான் சிலை சரிந்து விழுந்துள்ளது, இதற்கு மாநில அரசே பொறுப்பு, பணியின் தரத்தில் அரசு கவனம் செலுத்தவில்லை, சிலையை திறப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்பட்ட நிகழ்வை நடத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தியது, இந்த மகாராஷ்டிர அரசு புதிய டெண்டர்களை மட்டும் போட்டு கமிஷன்களை வாங்கிக் கொள்கிறது, அதன்படி ஒப்பந்தம் கொடுக்கிறது என சரமாரியாக விமர்சித்துள்ளது. Taste the daily.